எக்ஸலண்ட். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தசாபுக்தி பலன் நிர்ணயத்தில் நம்மளுடைய சாஃப்ட்வேரில் சில ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அதை எஃபெக்டிவாக உபயோகப்படுத்திக்க முடியும். தசாபுக்தி பார்க்கணும் அப்படின்னா முக்கியமாக நம்ம இந்த நாலு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். தசாபுக்தி நாதர்கள் எந்த கிரகத்தின் நட்சத்திர சாரம் பெற்று உள்ளாரோ அந்த கிரகம் நின்ற பாவக பலன்களை முன்னிலையில் தருவார்கள். ஸோ கரண்ட்லி ஒரு கிரகம் வந்து திசை நடத்துது, அதுக்கப்புறம் ஒரு கிரகம் புத்தியில் நடக்குது. ஸோ திசை புத்தி இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கிரகம் இருக்கும். அப்போ அந்த ரெண்டு கிரகத்துக்கும் அந்த ஒவ்வொரு கிரகமும் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அதனுடைய நட்சத்திரத்தினுடைய நாதன் யார், அந்த நட்சத்திர சாரம் யார் வாங்கியிருக்காங்களோ, அந்த நட்சத்திரம் சாரம் பெற்ற அந்த கிரகம் எங்கே இருக்கோ அதுக்கு ஹை ப்ரையாரிட்டி, அதனுடைய பலன்கள் கொடுக்கும். ரெண்டாவதாக என்ன பண்ணும், அந்த நட்சத்திர நாதனுடைய அவருடைய ஓன் பாவகங்கள், அவர் ஆதிபத்தியம் எது வச்சிருக்காரோ அதுக்கு இரண்டாம் நிலையில் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது மூன்றாவது என்ன அப்படின்னா, இந்த தசாபுக்தி இப்போ யார் நடத்திக்கிட்டு இருக்காங்களோ அந்த கிரகங்கள் எங்கே நிற்கிதோ அதுக்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸ். அவங்களுடைய சொந்த வீடு, ஆட்சி வீடு எதுவோ அது நாலாவது ப்ரிஃபரன்ஸ். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நட்சத்திரம் சாரம் யாருடைய எந்த கிரகத்தினுடைய நட்சத்திர சாரம் இருக்கோ அந்த கிரகம் இப்போ எந்த வீட்டில் இருக்கோ அதனுடைய வேலையை முதல்ல பண்ணும். ரெண்டாவது அந்த கிரகத்தினுடைய ஆட்சி வீடு எதுவோ அந்த வீடுகள், இப்போ இப்போ சந்திரன் சூரியனுக்கெல்லாம் ஒவ்வொரு வீடு, இதே வந்து செவ்வாய் சனி மற்ற கிரகங்களுக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு வீடு இருக்குது. அப்போது அந்த ரெண்டு ரெண்டு வீடு எதுவோ அது வந்து ரெண்டாம் நிலையில் அந்த நட்சத்திர சாரம் பெற்ற கிரகம் எதுவோ அந்த கிரகத்தினுடைய ஆட்சி வீடுகளுக்கு இரண்டாம் நிலையில் பலன் கொடுக்கும். மூன்றாவது நிலையில் எது கொடுக்கும், இப்போ தசாபுக்திநாதர்கள் எங்கே நிற்கிறாங்களோ அதுக்கு மூன்றாம் நிலையிலையும், நாலாவது நிலை என்ன கொடுக்கும், அவங்களுடைய ஆட்சி வீடுகளுக்கும் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுக்கு நம்ம சாஃப்ட்வேரில் ஃபீச்சர்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எப்படி ஒரு கிரகம் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஒரு குறிப்பிட்ட தசாபுக்தி எந்த வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா இந்த வயசுக்கு அப்புறம் நல்லாயிருக்குங்க, இல்லை இந்த வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். அதுக்காக வயது தெரியணும். அதுக்கப்புறம் எந்தெந்த பாவகங்கள் வந்து இந்த டைமில் வந்து வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ராசி கட்டம். ராசி கட்டத்தில் ஒரு வேலை பண்ணியிருக்கோம், கிரகங்களின் நிலைகள், அதாவது நட்பு வீட்டில் இருக்கா, ஆட்சி இருக்கா, உச்சம் இருக்கா, இந்த மாதிரியான டீட்டெயில் வந்து நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். ஸோ தட் நம்ம இதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம தசாபுக்தியை வச்சு நம்ம சொன்னோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போது நம்ம நம்மளுடைய சாஃப்ட்வேரில் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ astrology.collector.in வரீங்க. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் ஆகுறீங்க, உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் ஆகுறீங்க. ஸோ லாகின் ஆகிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாகின் ஆகிட்டு வந்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ராசி கட்டங்கள் தெரியுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சனி இருக்குது, இந்த கிரகத்தை இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த சனி கிரகம் எங்கே இருக்குது அப்படின்னா அவிட்டம் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்குது. அப்போது அது செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்குது. நட்சத்திர அதிபதி யார், செவ்வாய். சரி, இப்போ சனி எங்கே இருக்குது, அவருடைய ஆட்சி வீட்டில் இருக்கிறாரு, மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறாரு. ஆதிபத்தியம் என்ன, ஆறாம் வீட்டுக்கும் ஏழாவது வீட்டுக்கும் அவர் சனி எதுனா ஆதிபத்தியம் பெற்றிருக்காரு. இவருக்கு குருவனுடைய பார்வை இருக்குது. ஸோ இந்த டீட்டெயிலாம் நம்ம இங்கேருந்து தெரியுது. பாருங்கள், குரு ஐந்தாம் பார்வையாக அதை பார்த்துட்ருக்கார். இப்போ நம்ம குருவை எடுத்தோம் அப்படின்னோம்னா இவர் சுவாதி நாலாவது பாதத்தில் இருக்கார், ராகுவனுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கார். ஸோ இப்போ இருக்கிற வீடு வந்து சமம், எந்தெந்த வீட்டுக்கு இவர் வந்து ஆதிபத்தியம் வச்சுருக்காரு அப்படின்னா அஞ்சாவது வீட்டுக்கும் எட்டாவது வீட்டுக்கும் இவர் ஆதிபத்தியம் வச்சுருக்காரு.
இவர் சுக்கிரனோட பரிவர்த்தனையில் இருக்கார். ஸோ அப்போது சுக்கிரன் இவருடைய வீட்லேயும் இவர் சுக்கிரனுடைய வீட்லேயும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணோன்னே டீட்டெயில் வந்து நமக்கு தெரியும். ஸோ இது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பலன் சொன்னீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா சில டைமில் முக்கியமான விஷயங்களை மறந்துடுவோம். அப்போது இதை பார்த்துட்டு நம்ம சொல்லும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரைட், அடுத்தது இந்த தசாபக்தி காலங்களில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த விஷயத்தை ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த காலகட்டத்தில் எந்தெந்த பாவகம் வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இதில் மேக்சிமம் நாலாக பிரிச்சிருக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், செகண்ட் இன்ஃபர்மேஷன், தேர்ட் இன்ஃபர்மேஷன், ஃபோர்த் இன்ஃபர்மேஷன். சரி, இந்த ஃபஸ்ட்டு என்ன சொல்ல வரும் அப்படின்னா, இப்போ இவர் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்காரோ அவர் இப்போ எங்கே இருக்காரு அப்படிங்கிறத இங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சுக்கிரனுடைய நட்சத்திர சாரத்திலே சுயசாரத்திலே இருக்கார். இப்போ எங்கே இருக்கிறாரு, அஞ்சாவது வீட்டில் இருக்கார். அதே மாதிரி இவர் எது எதுக்கு ஆதிபத்தியம் வச்சுருக்காரு, பத்தாவது வீட்டுக்கும் மூணாவது வீட்டுக்கும் ஆதிபத்தியம் வச்சுருக்காரு. சரி, அதே மாதிரி இவர் எங்கே இருக்கிறாரு, அஞ்சாவது வீட்டில் இருக்கார், அவருடைய ஆதிபத்தியம் என்ன இது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மேஜராக அஞ்சாவது வீடு, பத்தாவது வீடு, மூணாவது வீடு, இந்த மூணுக்கும் அதிகப்படியான வேலை நடக்கும். சரி, இதில் இந்த சனியை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், சனியினுடைய புக்தியில் எது எது நடக்கும் அப்படின்னா, இந்த சனியினுடைய புக்தி, சனி பார்த்திங்கன்னா சனி கிரகத்தினுடைய நட்சத்திரநாதன் யார் அப்படின்னா, எந்த சாரத்தில் இருக்காருனா செவ்வாயினுடைய சாரத்தில் இருக்கார். அப்போ செவ்வாய் எங்கே நிற்கிறாரு, அஞ்சாவது வீட்டில் நிற்கிறார். இப்போ பாருங்கள், செவ்வாய் இங்கே லக்னத்திலேருந்து அஞ்சாவது வீட்டில் செவ்வாய் இருக்கார். ஸோ அப்போ செவ்வாய் அஞ்சாவது வீட்டில் இருக்கார், அவர் எது எதுக்கு ஆதிபத்தியமோ ஒம்போதாவது வீட்டுக்கும் நாலாவது பாவகத்துக்கும் ஆதிபத்தியத்தில் இருக்கார். அதே மாதிரி சனி எங்கே இருக்கார், ஏழாவது வீட்டில் இருக்கார், இவர் ஆறு ஏழுக்கு ஆதிபத்தியமாக இருக்கார். ஸோ அப்போது இந்த சுக்கிரனுடைய தசையில் சனியினுடைய புக்தியில் இந்த நாலு விஷயங்களும் இந்த ரெண்டு இதையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம், நம்ம பலன் சொல்லணும். இந்த பீரியடில் இது இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். சூரியனுடைய சாரத்தில் இருக்கார், சூரியன் ஐந்தாவது கட்டத்தில் இருக்கார், அவர் எதுக்கு அதிபதி, ஒன்றாவது வீட்டுக்கு அதிபதி, ஒன்றாவது வீட்டினுடைய ஆதிபத்தியம் பெற்றிருக்காரு. கேது எங்கே இருக்கிறார் அப்படின்னா பத்தாவது வீட்டில் இருக்கார். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த டீட்டெயிலை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம இது இது தான் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ ரெண்டு விஷயம் இந்த சாஃப்ட்வேர் ஃபீச்சரில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒன்று என்ன அப்படின்னா, இந்த ராசி கட்டத்தில் வந்து எந்த ஒரு கிரகத்தை கிளிக் பண்ணாலும் அதனுடைய டீட்டெயில் இப்போ நம்ம கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். இது இன்னும் நம்ம நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். அதனால தான் இதுக்கு என்னென்ன பேர் கொடுத்துருக்கோம், ப்ரெடிக்ஷன் எனேபிள்டு அஸ்ட்ராலஜி சிஸ்டம். நம்ம எப்போ எங்கே கிளிக் பண்ணுறோமோ அதுக்கு சம்மந்தமான டீட்டெயில் நமக்கு உடனடியாக கிடைக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இங்கே இந்த குறிப்பிட்ட தசாபுத்தி காலத்தில் எந்தெந்த பாவங்கள் ஆக்டிவேஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி இனிமேல் கொடுக்கக்கூடிய கைட்லைனை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக பலன் சொல்லலாம். சரி, ஸோ இப்போ நம்ம என்னென்னன்றதை புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்மளுடைய தசாபுத்தியில் நட்சத்திர நாதன் யாருன்றதை ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கோம். அதே சமயத்தில் வயது, இந்த குறிப்பிட்ட இது இப்போ பார்த்திங்கன்னா சூரிய தசையில் ராகு புத்தியில் ஏதோ ஒரு வேலை நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுங்களேன், அது எப்போங்க நடக்கும், ஆறு வயசு பையனுக்கு ஏழு வயசு ஆகும்போது இது நடக்குங்க அப்படின்றத இதை பார்த்து சொல்லிடலாம். இதுதான் அந்த எந்த குறிப்பிட்ட ஏஜில் அது ஸ்டார்ட் ஆகுது. அப்போ பத்து வருஷம் அஞ்சாவது மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு சொல்லலாம். ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் எந்த வயது, ஸோ எந்தெந்த பாவங்கள் இந்த பீரியடில் பலனடையும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எந்தெந்த கிரகங்கள் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்கா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ராசி கட்டத்தில் கிளிக் பண்ண உடனே அதனுடைய டீட்டெயிலெலாம் கொடுக்குற மாதிரி ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை உபயோகப்படுத்தி நம்ம நல்லபடியாக நம்ம வந்து கரெக்டான பலனை நம்மளால் சொல்ல முடியும். ஸோ வாங்க அடுத்த கிளாஸில் ஒவ்வொரு தசாபக்தியிலையும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடித்த கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.